Hi friends, பாங்கனிக்கு சூப்பரா ஒரு தேங்காய் சட்னி எப்படி செய்யணும் பார்க்கலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதல ஒரு துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் தேங்காயை நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காயை சேர்த்துக்கங்க இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதல நீங்க சின்ன வெங்காயம் வேர்க்கடலை இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் பாருங்க இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ இத எல்லastype ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் இது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இத ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் விடாம நல்லா ஒரு வாட்டி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சாச்சு இப்போ இதல ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தண்ணியா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க திரும்பவும் இதை நல்லா அரைச்சுக்கலாம் பாருங்க அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சுக்கங்க இப்போ இதை ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம் இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிக்கலாம் கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்க பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இத எடுத்து நம்ம சட்னியில சேர்த்துக்கலாம் இத நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் பாருங்க சூப்பரான நல்ல டேஸ்டியான தேங்காய் சட்னி தயாராயிடுச்சு இது நல்ல சூடான இட்லி தோசை பணியாரம் ஊத்தப்பம் இது கூடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்